ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகேஸில் ஒரு நியூ ஸ்பாய்லர் அப்டேட் வந்துருக்கு. ஸோ அது என்ன ஸ்பாய்லர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பாய்லர் அப்டேட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பாய்லர் அப்டேட் வீடியோஸ் பார்க்கலனா மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்பாய்லர் அப்டேட் வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஜெனியை பார்க்குறதுக்கு கோஷிப் கேர்ள் வந்திருக்காங்க. ஸோ கோஷிப் கேர்ள் வந்து ஜெனியோட ஹவுஸை விசிட் பண்ண போகும்போது நடுவில் ஒரு பீச் இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளோட பிகேஜி நியூஸில் அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. நார்மலாக ஒரு ரெண்டு மூணு வேல் தான் இருக்கும், பட் இந்த வாட்டி வந்து நிறைய வேல்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்க பார்த்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து கோஷிப் கேர்ளுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் என் கண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல போய் எங்க கண்ணை செக்அப் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்பாய்லர் முடிச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாய்லர்ல என்னாச்சுன்னா, நம்மளோட ஜெனி வந்து சொன்னாங்க. ஸோ ஜெனிக்கு வந்து ஒரு பிக்சர் ஒன்று அமைச்சிருக்கா போல இருக்கு கோஷிப் கேர்ள். அந்த பிக்சர்ல வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு பிக்சர் அமைச்சிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஷிப் கேர்ள் வந்து ஜெனியோட வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, எங்கே போனாலும் தெரியல. ஸோ ஜெனியை வந்து ஜெனி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கோஷிப் கேர்ள் வந்து இவ்வளோ நேரம் காணுமே, ஃபோனும் பண்ணியிருக்கான், ஃபோனும் எடுக்கலையா, சரி போய் பார்த்துடலாம், அவ்வளோ கோஷிப் கேர்ள் வீட்டுக்கு போய் பார்த்துலாம்னு பார்க்கும்போது கோஷிப் கேர்ள் அங்கேயும் இல்லையா. ஸோ பீச்சில் போகும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஒன்று எடுத்திருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த செல்ஃபி எடுத்த அந்த ஐஸ்கிரீம் மட்டும் கீழே கிடக்கு, ஆனால் வந்து கோஷிப் கேர்ள் காணும், எங்கே போனாலே தெரியலன்னு சொல்லி நம்ம ஜெனி வந்து சொல்லியிருந்தா. ஸோ இப்போ வந்து மூணாவதாக ஒரு ஸ்பாய்லர் அப்டேட் வந்திருக்கு. இந்த ஸ்பாய்லர் அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கோஷிப் கேர்ள் ஒன்றும் உயிரோடு தான் இருக்கா. ஸோ அவள் வேறு எங்கேயும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து பெருசாக என்னென்னோ திங்க் பண்ணும், வேல்ஸ் எல்லாம் கடத்திட்டு போன மாதிரி, அப்புறம் வந்து ஏலியன்ஸ் வந்த மாதிரியே ஏகப்பட்டு திங்க் பண்ணோம். சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோஷிப் கேர்ள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போகிறேன்னு போன முன்னாடி அப்டேட்டுக்கு முன்னாடி அப்டேட்லேயே சொல்லியாச்சு. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கானா, போய் பார்த்துருக்கா. ஸோ நமக்கு என்ன ஷாக்குன்னா, ஐஸ்கிரீமை ஏன் கீழே போட்டு போனான்னு தான் தெரியல. ஸோ இன்னும் அது வந்து ஒரு மிஸ்டரியாகவே இருக்குது. ஸோ எதுக்கு ஐஸ்கிரீமை கீழே போட்டு டாக்டர் போய் பார்க்க போனோம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐஸ்கிரீமை ஏன் கீழே போட்டானா, நம்ம கோல்டாக இருந்திருக்கும், ஸோ வந்து பல்லு குளிர்ச்சியாக இருந்திருக்கும், ஸோ கோல்டு வந்ததெல்லாம் டாக்டரை பார்த்துருப்பா, ஸோ ஐஸ்கிரீமை கீழே போட்டுருப்பா. பட் அப்படி இல்லை. ஸோ டாக்டரை ஏன் பார்க்க போனானா, அவளோட கண்ணில் ஏதோ ப்ராப்ளமாங்கிறது வந்து அந்த வேல்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளமா, அதை பார்க்குறதுக்காக தான் அவள் டாக்டர்கிட்ட போனால். ஸோ அதனால் கோல்டுனால போல. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து ராங்கான கமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோஷிப் கேர்ள் இந்த ஸ்பாய்லரில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து டாக்டர் கிட்டே போனேன், ஸோ நான் டாக்டர் கிட்டே போனதில்ல, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கோகோனட் வாட்டர் குடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கோகோனட் வாட்டர் கொஞ்ச நாள் குடிக்கச்சு நம்ம என்னோட வந்து ருட்டீன் ஒர்க், அதாவது என்னோட நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் சொல்கிறத கேட்டு இவனும் வந்து கோகோனட் வாட்டர் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டா. ஸோ குடிச்சிட்டு அந்த டாக்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் குடிக்க சொல்லியிருக்கா. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் குடிக்கிற டைம் வந்து சேமாக வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்டர் உங்களுக்கு வந்து போட்டிருப்பான், போன ஸ்பாய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு போஸ்டர் போட்டிருப்பான். ஒரு போஸ்டரில் வந்து வேல் இருக்கிற மாதிரி, இன்னொரு போஸ்டரில் வந்து ஐஸ்கிரீம் கீழே வந்திருக்கிற மாதிரி, இன்னொரு போஸ்டரில் வந்து ஒரு கேலண்டர் இருக்க மாதிரி. இந்த கேலண்டரில் இருக்க டேட்டும் டாக்டர் வந்து இந்த கோஷிப் கேர்ள் கோஷிப் கேர்ள் கிட்ட அந்த கோகோனட் வாட்டர் குடிக்க சொன்ன டேட்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கோஷிப் கேர்ள் சொல்கிறா. ஸோ இது எதனால் மேட்ச் ஆயிடுச்சு, ஸோ இது வந்து கோயின்சைடா, ஸோ இது வந்து பிரியத்தனமாக அந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை வந்து இதுக்கு ஏதாச்சும் உள்ளர்த்தம் இருக்காங்கிற வந்து புரியல. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் வந்து கோகோனட் வாட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோகோனட் வாட்டர் நம்ம பிகேஎஸ்டி யூனிவர்ஸ்லேயே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஐஸ்கிரீம் என்ன இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்லாம், அப்புறம் பீஸா இருக்குது, அப்புறம் வந்து ஜூஸஸ் எல்லாம் இருக்குது, பட் வந்து கோகோனட் வாட்டருக்குன்னு தனியாக ஏதாச்சும் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோகோனட் வாட்டர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சத்தியமாக நான் பார்த்ததில்ல, மேபி நெக்ஸ்ட் அப்டேட் கோகோனட் வாட்டராக குடிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு மிஷின் வரலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கடை வரலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் கோகோனட் வாட்டர் கண்டிப்பாக வந்து இந்த வரப்போகிற அப்டேட்டில் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வந்து இதுதான் ஸ்பாய்லர். இந்த மாதிரி சொல்லிட்டா இதுக்கு இதில் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம்னா மிஸ்டீரியஸாக இருக்குன்னா, டாக்டரை பார்க்க போனவன் எதுக்கு ஐஸ்கிரீமை கீழே போட்டு போனோம், அதுவும் வந்து கண் செக்அப் தான் பண்ண போயிருக்கான். ஸோ வேல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளமாங்கிறத வந்து செக்அப் பண்ண போயிருக்கான். பட் வந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டதன் காரணம் என்ன அது தெரியல. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து கோஷிப் கேர்ள் கோகோனட் வாட்டர் குடிக்க சொல்கிறனாலும் அதே மாதிரி வந்து கேலண்டரில் இருக்கனாலும் வந்து சேமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஸோ ஆல்ரெடி போன வாட்டியே போன ஸ்பாய்லர்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம கேலண்டரை பார்க்கும்போது இது ஜூலை மந்த்து கேலண்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஜூலை மந்த்து கேலண்டர் ஃபுல்லாக வந்து அந்த கோகோனட் வாட்டரை குடிக்க சொல்லியிருந்தாலும் இந்த இப்போ நம்ம ஜூலை மந்தில் தான் இருக்கும். பட் இன்னும் நமக்கு வந்து அப்டேட் வரல, மேபி வந்து சீக்கிரமாக வந்தாலும் வரலாம், பட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வருமா அப்டேட்டுங்கிறது ஒரு சந்தேகம் தான். நெக்ஸ்ட் மந்த் வந்தால் பட் இந்த கேலண்டருக்கு வந்து ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ ஏன்னா வந்து இது ஜூலை மந்த் கேலண்டர் மாதிரி தான் இருக்குது.
ஸோ என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் இந்த கேலண்டர் விஷயம் வந்து மர்மமாகவே இருக்குது. ஸோ இந்த அப்டேட் எப்போ வருங்கிறதும் ஒரு மர்மமாகவே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2 weeks 1 week கிட்ட இருக்குது இந்த இந்த மந்த் முடியறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தான் இந்த ஸ்பாய்லர் அப்டேட்டில் நம்ம கோசிப் கேர்ள் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த கோகோனட் வாட்டரை நான் எங்கே போய் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பாய்லர் அப்டேட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்மர் அப்டேட்டாக தான் இருக்கும்னு என்னோட கேஸ். ஸோ சம்மர் அப்டேட் மீன்ஸ் ஏதாச்சும் வந்து சம்மர் தீமில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, ஐஸ்கிரீமு அப்புறம் இந்த வேல் ஸ்விம்மிங் பண்ணுறது அப்புறம் வந்து சூரியனெல்லாம் வந்து அந்த பிக்சரில் போஸ்டரில் காட்டுறது இதெல்லாமே வந்து ஒரு சம்மர் ரிலேட்டட் திங்காகவே இருக்குது. அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போதைக்கு, பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே, இப்போ இந்த ஸ்பாய்லர்ஸை பற்றி நம்மளோட வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து சில பேரோடது மட்டும்தான் நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் நான் குறிப்பிட்டவங்களது மட்டும்தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து எல்லாமே ரிப்பீட்டடான கமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு யாரு வந்து கமெண்ட் வருதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் நான் போடுவேன். ஸோ பின்னாடி வர கமெண்ட் ரிப்பீட்டடாக அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட வேணாம்னா வச்சுடுவேன். ஏன்னா வந்து மறுபடியும் சேம் கமெண்ட்டை வந்து நம்ம சொல்லதா இல்லையா. அதனால் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாச்சும் சொல்ல வரீங்களா, டிஃப்ரெண்ட்டாக யாரும் திங்க் பண்ணாத மாதிரி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஒரு ரிலேட்டடாக இல்லை. ஸோ எப்படி நீங்கள் வந்து கெஸ் பண்ணணுன்னா, ஆல்ரெடி நான் போன ஸ்பாய்லர்ஸில் சொல்லியிருந்த மாதிரி, போன ஸ்பாய்லருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பாய்லர்ஸ் எல்லா ஸ்பாய்லருமே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து கோசிப் கேர்ள் வந்து கோல்டுனால ஐஸ்கிரீமை கீழே போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் என்ன நடந்திருக்குன்னா, கோல்டுனால அவன் ஹாஸ்பிட்டல் போல, அவன் ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட அப்டேட்லேயே சொல்லியிருக்கா. ஸோ அந்த வேல்ஸ் எல்லாம் பார்த்த அதிர்ச்சியில் வந்து நிறைய வேல்ஸ் வந்துருந்து இல்லையா, ஸோ அந்த பார்த்த அதிர்ச்சியில் தான் அவன் என்ன பண்ணியிருக்கானா, ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஸோ மேபி என்னோட கெஸ் என்னவா இருக்கும்னா, அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டதுக்கு வந்து அவள் வேல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துருந்துருக்கா, எடுத்து ஜெனிக்கிட்ட அமைச்சிருக்கா. ஜெனிக்கிட்ட அமைச்சதுக்கப்புறம் வந்து அந்த வேல்ஸ் சடனாக வந்து எல்லாம் காணாமல் போனதை பார்த்தனும், கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுக்கவும் முடியாது, கீழே போட்ட ஐஸ்கிரீமை எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இது என்னோட கெஸ். ஸோ கெஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போன ஸ்பாய்லர்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாய்லர் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஸ்பாய்லர் அதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் எல்லா ஸ்பாய்லரும் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு கரெக்டான கெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன அப்டேட் வருதுன்னு நம்ம வந்து பக்காவாக வந்து கெஸ் பண்ணோன்னா அதுதான் வேறு லெவலு. ஸோ அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் தான் வந்து எடுத்துருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் அதை வந்து எடுத்து போடுவேன். ஸோ பார்ப்போம் இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கேமிங் வித் குட்டி கவின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோகோனட் வாட்டர் ஷாப் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கூலான கமெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோகோனட் வாட்டர் நம்ம பிகேஹெச்டி யூனிவர்ஸில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் அதனால் வந்து ஒரு கோகோனட் வாட்டர் ஷாப், எப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்த மாதிரி கோகோனட் வாட்டர் ஷாப் வச்சு ஒரு பிகேஹெச்டி அப்டேட் வரலாம். அந்த பிகேஹெச்டி அப்டேட்டில் அந்த கோகோனட் வாட்டர் ஷாப் குடிச்சா, அந்த கோகோனட் வாட்டர் குடித்தா சம் பவர்ஸ் நமக்கு கிடைக்கலாம். மேபி வந்து நம்மளால் எப்படி பறக்க முடியுமோ அந்த மாதிரி பறக்க முடியலாம், இல்லைனா மறைய முடியலாம், இல்லை ஓடவும் ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கலாம் அந்த கோகோனட் வாட்டரை குடிச்சா. அதே தான் நம்ம டாக்டரும் சொல்லியிருக்காரு. ஸோ கோகோனட் வாட்டரை குடிங்க, உங்களோட ரூட்டீனில் வந்து சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு. மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் பவர் கிடைக்கிற ட்ரிங்காக கூட இருக்கலாம். எப்படி நம்ம பவர் அப் ட்ரிங்க் குடித்தோம்னா நம்ம வந்து அப்படி ஹைட்டாக எகிருவோமோ, அந்த மாதிரி கோகோனட் வாட்டர் குடிக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெனி என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் மேபி எ நியூ ஹாஸ்பிட்டல். இது ரியலி வந்து ஒரு நியூ திங். இப்படி பார்த்தீங்கன்னா, இது இப்போ பிகேஜியில் ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை. ஸோ நம்மளோட கோசிப் கேர்ள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போகிறான்னா, ஸோ நம்மளோட பிகேஜியில் இப்போ ஹாஸ்பிட்டலே இல்லை. ஸோ செக் பண்ண போகிறான்னா மேபி வந்து வர அப்டேட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படி கெஸ் பண்ணுங்கிறது காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி எதுவுமே இல்லாததை வந்து சில பேர் வந்து பார்க்க போகிறாங்கன்னா, அதாவது நம்மளோட அட்மின்ஸ் பார்க்க போகிறாங்கன்னா, அப்போ அது வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது நம்மளோட பிகேஹெச்டி வேலையில். ஸோ அதே மாதிரி தான் நியூ ஹாஸ்பிட்டல் தான், அந்த நியூ ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாச்சும் பெட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி, இல்லைனா வந்து நம்மளுக்கே வைத்தியம் பார்க்குற மாதிரி, ஸோ மெடிக்கல் செக்அப் பண்ணுற மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதாச்சும் ஒரு பில்டிங் வரலாம். ஸோ அதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல கமெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வாட்டர் மினி கேம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வரப்போகிறது வந்து சம்மர் அப்டேட்டாக இருந்தால், சம்மர் இருந்தாவே என்ன, நம்ம பீச்சில் போயிட்டு ஜாலியாக விளையாடுவோம். ஸோ பீச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மினி கேம் மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா எல்லா அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நியூ மினி கேம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி சம்மர் அப்டேட்டில் வந்து பீச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு நியூ மினி கேம் கொண்டு வரலாம். மேபி வந்து சம்மர் சால்ட் அடித்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி கொண்டு வரலாம், இல்லைனா ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி கிரியேட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு மினி கேம் கொண்டு வரலாம் நம்மளோட வாட்டரில். ஸோ அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் ஸ்ரீங்கிறவங்க இந்த சொல்லியிருக்காங்க. டேட்டும் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த டேட்டு கன்ஃபார்மாங்கிறது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் கார்ட்டூன் தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கார்ட்டூன் தமிழ்ங்கிறவங்க வந்து சம்மர் அப்டேட் கம்மிங் சூன் போடுறாங்க. ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ சம்மர் அப்டேட் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி அது பிகேஎஸ்டி ஆனிவர்சரியாக வந்து அதில் வந்து சம்மரோட தீம் வந்துடலாம். ஏன்னா பிகேஎஸ்டி ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தீமோட தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சம்மர் தீமில் வந்து பிகேஎஸ்டி ஆனிவர்சரி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகிறாங்கன்னு. இன்னும் நமக்கு வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் கெஸ்ஸிங். ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுவேன். ஸோ ஓகே கேஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறனோ அதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த அப்டேட் எல்லாமே எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக போயிட்டு இருக்கு. சிலதுக்கெல்லாம் இன்னும் நமக்கு பதிலே தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பதிலெல்லாம் கிடைக்குதான்னு. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.